ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இலையை பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது ஒரு கீரை வெரைட்டியில் உள்ளது தான். ஸோ இது என்ன அப்படின்னா முடக்கத்தாங்கீரை தான். ஸோ முடக்கத்தாங்கீரையில் வந்து நிறைய குட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம நிறைய நம்ம தோப்பில், அதாவது ரோட்டு ஓரத்தில், எல்லா இடத்துலையுமே இது ஒரு கொடியாக படர்ந்து வளர்றது தான். ஸோ இது இந்த செடி, இந்த இலை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்கள் இதை சிம்பிளாக தோசையே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட இலையை பிரித்து நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி உங்களுக்கு நல்ல கொலை கொலைன்னு வரும். ஸோ அந்த வந்து நீங்கள் இட்லி மாவு இல்லைனா தோசை மாவில், இட்லி மாவு இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நல்லா உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மையோட தான் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா நீங்கள் கை பிடிச்சிட்டு நல்லா கிண்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண கீரைக்காக மட்டும் கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம தோசை மாவில் சால்ட் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நான் நல்லா வந்து இப்போ வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் வந்துருச்சு நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எப்படி வந்து உங்களுக்கு அது, அதாவது சோத்து கத்தாழை இருக்கும் தெரியுமா, ஒரு வளவளப்பு அது மாதிரி இருக்கும். இது நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தோடனே தண்ணி விடாமல் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இழுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அடை மாதிரியே சுட்டுக்கோங்க. ஸோ நான் பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து அது தோசை மாதிரி இழுக்க வரலை. ஸோ நீங்கள் அதை தோசை மாதிரியே சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இதில் இருக்க நிறைய குட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா, ஸ்டொமக்கில் இருக்க பாக்டீரியாலாம் இருந்தால் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அழிச்சிட்டு உங்களுக்கு நிறைய ஒரு இம்யூனிட்டி பவரை உங்களுக்கு அதிகப்படுத்தும். இது மாதிரி நிறைய குட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டிலேயே பெரியவங்க கிட்டே கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அல்ட்ரா லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.